ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். நம்ம ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டோர்னமெண்ட்டு, இந்த மேட்ச் நாங்கள் அடித்தா மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் போக முடியும். ஸோ அதனால் இப்போ ஒரு ஒரு ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடிச்சிருப்போம், அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சத்தியம் பார்த்தீங்கன்னா ஒர்த்திட்ட மேட்ச் லீட் பண்ணியிருப்போம். May I come in? சரி ரைடிங், இதுதான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச். நாங்கள் கொஞ்சம் கூட ப்ராக்டிஸே எடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா டியூஷன் போயிட்டு வந்தேன், நான் காலேஜ் போயிட்டு வந்தேன், பசங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆன்லைனில் வந்தாங்க சரிங்களா. அப்படியே கூப்பிட்டு வச்சுட்டு மேட்ச் ப்ளே பண்ணாதான் சரிங்களா, ப்ராக்டிஸே எடுக்க கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே கொஞ்சம் டவுன் கிரேடில் தான் இருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஆனால் சூப்பராக லீட் பண்ணியிருப்போங்க. சரி ரைடிங்க பார்த்தீங்கன்னா வால் கூட என்னால் போட முடியல, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கையே வரலைங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். சரி ரைடிங் அதெல்லாம் இருக்கட்டும், பாருங்கள் சோபியோட கேம் ப்ளே பாருங்கள். சத்தியமாக நான் காட் லெவலில் இருந்துச்சுன்னா அடிச்சிருவான் தான் பார்த்தேன். அவன் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவன் பெஸ்ட்டு ட்ரை பண்ணான், மண்டை கிழிச்சிருப்பான் பாருங்கள், சரியான ஒரு ஹெட்செட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம் பாட்டு மாதிரி வெறியான ஒரு ஹெட் சரிங்களா. அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டான், சுற்றி போட்டு வாழை அவனே திணறான் வாழ் போடுறதுக்கு. சரி ரைட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வாழை உடச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ரெண்டு நாக்குங்க சத்தியமாக காட் லெவலில் ஒரு ஹெட்செட்லாம் விழுந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணி போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகல, ஆயிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் அடிச்சு அப்புறம் வேறு மாதிரி மேட்ச் லீட் பண்ணியிருக்கலாம். சரி ரைட்டு விடுங்க, அவன் பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக பண்ணான், நான் தான் சொதப்பி விட்டேன். சரி ரைட்டு விடுங்க, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் அவங்க லீட் பண்ணிட்டாங்க. நான் சொதப்பினங்காட்டி இந்த ரவுண்ட் நாங்கள் விட போகிறதில்ல சரிங்களா. சரி ரைட்டுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கிரன் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடித்தவங்க சரிங்களா, அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபார்வர்ட்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. நம்ம அடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் தான், நான் லாகிங் இஷ்யூ பயங்கரமாக இருந்துச்சு ஃபஸ்ட் மேட்ச் மொபைலுக்கும் சரிங்களா. நானும் என் கேம்லேயே கொடுக்க முடியல, என் மொபைலுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு குருட்டாம்போக்கு அடிதான் தரம் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் அடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஏறி அப்படியே வால் மேலே ஏறிட்டேன் சரிங்களா. பார்த்தீங்கன்னா கில்ல செக்யூர் பண்ணிட்டு போய்க்கலாம், ஏன்னா ரிவ்யூ பண்ணி விட்டான்னு வச்சுங்களேன், ரொம்ப சங்கடமாயிரும். இங்கே பாருங்க நம்ம பசங்களாம் டவுன் அடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி நம்ம தலைவர் ஏறி மாஸ்க் காட்ட போகிறான்னு நினைக்கிறேன், வரண்டா தாங்கன்னு சொல்லிட்டு கிரன் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வெறியான பர்ஃபார்மன்ஸ். இங்கே 1v2 அடித்து நம்ம மாஸ்க் காட்டியிருப்போம், போன மேட்ச் தமாசா போயிடுச்சு, இந்த மேட்ச் மாசாக சிறப்பாக வச்சு பண்ணி விட்டாச்சு, தரமான ஒரு 1v2 சரிங்களா. ஏங்க நம்ம விளாட்ற டோர்னமெண்ட்டில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் முக்கியம், ஒன்று ஸ்குவானேஷனு ஒன்று கம்யூனிகேஷன் சரிங்களா. ரெண்டுமே இருந்தால் பட்டாசா லீட் ஆகும். இந்த ரவுண்டில் பாருங்கள் அதுக்கான எக்ஸாம்பிளாக நானே இருந்திருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனை கூட அடிக்க கிடையாது, என் டீம் மட்டும் தான் அடிப்பாங்க. நான் இங்கேயுமே அங்கேயுமே ஒரு கம்யூனிகேஷன் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். ஸ்குவானேஷன் பார்த்தீங்கன்னா பக்கவாக இருந்துச்சு சரிங்களா, எல்லாத்தையுமே அடிச்சு நான் போட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ தான் ஸ்ட்ரெயிட் ஃபால் வேலை தான் எனிமி சரிங்களா. பார தங்கங்களாம் சொன்னேன், நான் இந்த ரவுண்டு ஒன்றுமே பண்ண கிடையாது, இருந்தாலும் அந்த ஸ்குவானேஷன் ப்ளஸ் கம்யூனிகேஷன் இருந்தங்காட்டி ஒருத்திட்டா லீட் ஆயிடுச்சு சரிங்களா. மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கோணன் இருக்கு, நமக்கு தாங்க அட்வான்டேஜ். சரி ரைட், இந்த ரவுண்டில் பாருங்கள் நம்மள்ட்ட ரெண்டு பேர் ரஸ் பண்ணி வந்துடுவாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட பியரே ஆகலை சரிங்களா, பதட்டமே படக்கூடாது, ஃப்ரீயாக ஆகணும். அவங்களும் பிளேயர் தான் நம்மளும் பிளேயர் தான், அடிச்சு நான் கூட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மேக்ல சரியாக நல்லது. பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருந்தாங்க சரிங்களா, நம்ம டீம் மட்டும் அடிச்சு பேக்கப் பார்த்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வாங்கிட்டு கிரன் ரெஸ் பண்ணி நம்மள்ட்ட வந்தாங்க, திறம் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் அடிச்சு சரிங்களா. சரி ரைட், இப்போ தான் கில்லே செக்யூர் பண்ணிட்டு இப்போ நம்மள்ட்ட டோஜிட்டு பார்த்தீங்கன்னா எனிமி சரிங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டேமேஜ் அடிச்சிட்டாங்க போல, மெடி போகிற சிம்பிளாக காட்டிட்டு இருந்துச்சு. இந்த ட்ராகி பெட்டு எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க, ஏன்னா மெடி போட்டால் காட்டும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுன் ஆச்சு, நான் டவுன் ஆகிட்டேன், நம்ம பசங்களாம் ஹீல் பண்ணி விட்டாங்க. சரி ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேர்த்து ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சா நம்ம எய்ஸ் சரிங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா எய்ஸ் அந்த இது எதுவுமே முக்கியம் கிடையாது சரிங்களா. மேட்ச் அடிக்கிறோம், ஒருத்தர் லீட் பண்ணுறோம் சரிங்களா. ஸ்ட்ராட்டஜியாக அடிச்சு நான் கூட அடிக்கணும், கில் இதுக்கெல்லாம் ஆசையே படக்கூடாது. ஓசி கில்லாக இருந்தாலும் சரி, ஈஸி கில்லாக இருந்தாலும் சரி, மேட்ச் எப்படி லீட் பண்ணுறோம்னா டோர்னமெண்ட்டில் வாங்கணும். நம்ம ஜிஎஸ்ஆரில் கூட ஏதோ ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கதையாக இருந்தால் கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் பொறுத்தளவு கில்லு தாங்க, அடிச்சு நான் கூட அடிக்கணும், டீம் மட்டும் அடிச்சா என்ன நம்ம அடிச்சா என்ன, மொத்தம் மேட்ச் ஒருத்திட்ட லீட் ஆகும். நீங்கள் பாருங்கள் நான் பேக் அடிச்சு ஸ்ட்ராட்டஜியாக மூவ் பண்ணி வந்துட்டேன், நம்ம டீம் ஆள் பார்த்தீங்கன்னா பேக்கை பார்த்துட்டு இருந்தார். சரி ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா பால் போட முடியல, என்னன்னே தெரில, ஆனால் ஆப்போனண்ட்டை அடித்து ஊனிட்டாங்க. சரி ரைட்டுங்க, இந்த ரவுண்டில் பாருங்கள் நம்ம டீம் மட்டும் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ரிஸ்க்கு, அதாவது ரிஸ்க்கே எடுக்கல, சப்பையாக முடிச்சிருப்பாங்க. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா க்ளோவலை போட்டு அடைச்சி விட்டாங்க சரிங்களா. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் டவுன் அடிச்சிட்டாங்க போல், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பாவஸ் ஒன்லே எலிமினேட்டுங்க, சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி ரைட்டுங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தவங்க தான் அடித்தா பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. நம்மளால் பார்த்தீங்கன்னா ஆரிஸ் இவங்களை அப்படியே நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. கிரன் பார்த்தீங்கன்னா பசங்களை ஏறி சிறப்பாக முடிச்சிட்டாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ 4-1 செம்ம லீடில் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா குதூகலமாக இருந்துச்சு, என்னடா பசங்களை இப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு.
சரியான ஸ்ட்ராட்டஜியான மூவு. என்ன சொல்கிறீங்க? இந்த ரவுண்டில் பாருங்கள், அட்டகாசமாக இருந்திருக்கும். பாருங்கள் எந்த மாதிரி லீட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சரி ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு பேர் முன்னாடி ஃபார்வல் ரெஸ் பண்ணி வந்துட்டாங்க. சரி ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா டோஜி சரியான பர்ஃபார்மன்ஸ் தரான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் டவுன். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் ஆகிட்டுங்க. வால் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டைக்கு மேலே போட்டு விட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா லாக் ஆகிட்டோம். சரியாக பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மூணு நாக் டவுன் இருந்துச்சு. யாரோ ஒருத்தன் ஹீல் பண்ணிகிட்டே இருந்தான். சரி ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்புறம் ஆரிஸில் அடிச்சுட்டு நாக் டவுன் அடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா சோபி பார்த்தீங்கன்னா தரமான பேக்கப் பார்த்துருந்தேன். சரிங்களா, சரி ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே ரெஸ் பண்ணி சரியான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பால் மேலே ஏறி கிரன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்லை மரண காட்டு காட்டியாச்சு. தரமாக பார்த்தீங்கன்னா மேட்ச் இப்போ 5-1 லீடில் இருந்துச்சுங்க. சத்தியமாக ஒருத்திட்டா பார்த்தீங்கன்னா சரியான ஸ்குவாட்னேஷன். இந்த மேட்ச் அடிச்சோம்னு வச்சிங்களா அடுத்து செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆயிடுவோம். செமிஃபைனல் அடிச்சு அடுத்து ஃபைனல் அடிச்சு மாஸ் காட்டுறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னைக்குன்றேன், என்றைக்கோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். சரி ரைடிங், இந்த ரவுண்டில் பாருங்கள் சரியான ஒரு சொதப்பல் மூவ்மெண்ட்டு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் கால் வந்துருச்சு. நீங்கள் என்ன சொல்கிறது என்ன பொய் சொல்கிறியான்னு கூட நினைக்கலாம். நடந்த கதையை சொல்கிறேன் சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்துருச்சு. நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டவுன் வச்சேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆப்னண்ட் அட்ஜஸ்ட் மூடிட்டாங்க. சரி ரை, இங்கே பார்த்தீங்கன்னா சோபி நல்ல ஒரு பேக்கப் பார்த்துருந்தான். ஏடபிள் மெடிச்சு மாஸ்க் கட்டிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ் பண்ணி வந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா 150 அடிச்சிட்டான். சரி ரைட்டு தலைவர் அடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்துருந்தேன். 150 அடிச்சு பார்த்தீங்கன்னா தரமான ஹெட் ஷாட்டு. வால் போட்டு டவுன் ஆகிட்டான் இதுக்கணும். சரி ரைட் விடுங்க, ஆப்னண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளேயர்ஸ் தானே. மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ 5-2 இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாங்கங்களா கூல் டவுனாக அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு ஆடிட்டு இருந்தோமா. இங்கே பாருங்கள் நம்ம பசங்க எப்படி மேட்ச் லீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு டவுன் வச்சுட்டு சோபி டவுன் ஆகிட்டான். இவங்க ஹீல் பண்ண போயிட்டே நான் டவுன் ஆகிடுறாங்க. சுற்றி டக்குன்னு என்னாலும் வால் போட முடியல. என்ன கதைன்னு தெரியலைங்க. ஃபஸ்ட்டு மேட்சுங்காட்டி பெஸ்ட்டு மேட்சாக இருக்குன்னு பார்த்தா ஒஸ்ட்டு மேட்சாக இருந்துச்சு. சரி ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க 2v3 ஆடிடுறாங்க. சுச்சுவேஷனு பார்த்தீங்கன்னா தரம நாக் டவுன் அடிச்சிட்டாங்க. சரி ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஆரிஸ் புல்ட்ரஸ் பண்ணிடுவான். பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ல சரியான அழுத்துங்க. தரம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் நாக் டவுன் அடிச்சிட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரே ஒருத்தர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2v1 அசால்ட்டாக மேட்ச் அடிச்சிருவாங்க. கிரன் பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா மேக்ஸ் அவனில் பார்த்தீங்கன்னா தலைவன் அழுத்துறான். என்ன புல்லட் தான் மேலே பட மாட்டேது. ஆரிஸ் மாஸ் காட்டுறான் தங்கம். பார்த்தீங்கன்னா டோஜி கிரன் பார்த்தீங்கன்னா யூபிள் அடிச்சு முடிச்சு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஒர்த்திட்டா லீட் பண்ணி மேட்ச் இப்போ 6-2 அப்போ அதான்டா மேட்ச் கைக்குள்ளே வந்துருச்சுன்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் நமக்கு கொஞ்சம் உலக்கல் கதையாயிருச்சு. சரி ரைட்டுங்க, நம்ம லாங் ரேஞ்ச் பிளேயர் பார்த்தீங்கன்னா சோபி டவுன் ஆகிட்டேன். என்னடா கதை பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சுட்டு தான் டவுன் ஆயிருக்கான் போல. சரி ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கிரன் ரெஸ் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் அட்வான்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள டவுன் கிரன் பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிட்டேன். சரி ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா சோபி ஒரு ரவுண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் பார்த்தீங்களா வாலில் அட்டாச் விட்டு ஜோன் எலிமினேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக ஆப்பனண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சத்தியமாக இந்த டைத்தில் சொதப்பல் மூவ்மெண்ட் ஆகிட்டு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை டவுன் அடிச்சிட்டாங்க. என்னடா கதை, இன்னும் வெறுப்பாயிடுச்சுங்க இந்த டயத்துல எல்லாம். அப்படி ஒரு லாகிங் சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. சரி ரைட்டுங்க, இந்த நேரத்தில் நமக்கு கரீனாவே சதி பண்ணிட்டானுங்க. பார்த்தீங்கன்னா ஜோன் ஆப்பரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு விட்டாங்க. சரிங்களா, இப்போ ஜோன் வேறு மூவ் ஆகுது. வால் உடச்சி கிரு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வேறு மூவ் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2v2 சுச்சுவேஷன் தான். ஒரு நாக்டவுன் வேலை கிடக்குது எங்கேயும் வேறு தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தேன். ஜோனில் அடி வாங்கிட்டு ஜோனுக்குள்ளே போயிட்டு இருந்தேன். சரிங்களா, இந்த இடத்துல பாருங்கள், நான் பதட்டத்தில் வால் இப்படி போட்டு விட்டேன். அந்த வாலை பிரேக் பண்ணிருந்தேன். நான் என் வாலை அடித்து விட்டு எப்படியோ ஒன்று மூவ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. சரிங்களா, ஜெனரலே கிரன் ரெஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா 6-3 அடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன கடுப்பாயிருச்சு, என்னடா இப்படி ஆட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒன்றுமே கேம்லேயே கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. சரி இந்த ரவுண்ட் விடக்கூடாது, நம்ம பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக அடிச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி டேமேஜ். சரிங்களா, சோபி தாங்க பாடுறான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா சோபி இருக்க தைரியத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்டேஜ் கொடுத்து ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அஜிபி பூஸ்டப் பண்ணிட்டு கிரன் ரஸ் பண்ணிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் அடிச்சிருவான். சரிங்களா, தரம் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் அடிச்சிட்டான். சரி ரைட்டு, அவன் பார்த்தீங்கன்னா கிள்ளி செக்யூர் பண்ணியாச்சு. மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ 4v3 மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, நான் கொஞ்சம் கூட எதிரே பார்க்கல. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். சரி ரைட்டு, நான் மேலே போயிட்டு நம்ம பசங்களுக்கு பேக்கப் பார்க்கலான்னு மேலே போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா டோஜி அட்ரஸ் இருந்தாங்க. கிரன் பார்த்தீங்கன்னா மசத்தனமான ஒரு ஹெட்சாட்டு, தரமான ஒரு பியூர் ரெட்டுங்க. சரி ரைட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நல்ல டீசெண்டான டேமேஜ். பழப்பன் பார்த்தீங்கன்னா வாழை பிரேக் பண்ணலாம். ஏதாவது சந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்துருந்தேன். சந்தெல்லாம் கிடையாது, சந்தில் சிந்து வரலான் இருந்தேன். ஆனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வாழை பிரேக் பண்ணலாமா பார்த்துருந்தேன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா வாழை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ரைட்ரா நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிட்டாங்க. என்ன கதை தவங்க, நம்ம டீம் மட்டும் போடு ஆரிஸ் தர்றான் பார்த்தினா அவனை ஹீல் பண்ணிருந்தேன். சரிங்களா, சரி ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா உட்காரதவங்க நான் முன்னாடி போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டுருந்தேன். அவன் உட்காரவும் மாட்டான், வலி கூட மாட்டான். என்னடா சம்பவம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டேன். இந்த கிளியை நமக்கு தான் சொல்லிட்டு கிரன் அழுத்தி பிடிச்சதான் தரம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கிளை அடிச்சு வெறியான பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருப்போம். சரி ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா 7-3 மாதிரி ஒர்த்திட்டா மேட்ச் லீட் பண்ணியிருப்போம். சரிங்களா, நம்ம ஒன்றுமே கேம் பிளே கொடுக்காத மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் செகண்ட் பிளேஸ்மெண்ட்டு 10 கிலோ. நம்ம பையன் டோஜியும் பார்த்தீங்கன்னா 10 கிலோ தான் இருந்தாலும்
ஃபஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு பேர்த்துக்குமே. அதாவது கில் பாயிண்ட்டில் சும்மா ஃபன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரிங்களா. சரி ரைடிங்கை பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஓரளவு நல்ல கேம் பிளே கொடுத்துருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ் தான் தரத்தின் தரமாக மேட்ச் லீட் பண்ணி வர்ற மாதிரி அடிச்சாச்சு. இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, அடித்தா செமிஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனல் சரிங்களா. சரி ரைட், அவங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ரைட், அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் 7 மணிக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸு, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஷார்ட்ஸ் சரிங்களா. பக்கவா செட்டிங்காக வீடியோவில் கண்டிப்பாக வந்துடும். நோட்டிஃபை வரலைனாலும் நம்ம சேனல் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க, மசத்தனமாக வீடியோ வந்துடும் சரிங்களா. சரி ரைட், அவங்க போயிட்டுறேன். டாட்டா பை, சியோ, டேக் கேர், தாங்க போயிட்டு இருந்தாங்க.